நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. எனக்கு எங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார். திமுரு பிடிச்சது இது, எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது அப்படின்னு. இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சில முக்கியமான குறிப்பெல்லாம் மொரமாமனுக்கு மட்டும்தானா தெரியும். திருமண முறிவை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், சமூகம் எப்படி பார்க்குது? என்ன ஃபர்ஸ்ட் எல்லாருமே நீ மேரிடா தான் கேட்பாங்க. இப்ப எதுக்குடா சம்மந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்மந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற? கேள்வி கேக்குறது ஈஸி. ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றேன், இததான் நான் சமூகம். நாங்க கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யார் சொல்றா? என்ன நம்ம பேசுவே பேசுறா, ஏதாவது பேசுறா, என்னடா அப்படி முறைக்கிற? மன முறிவுக்கு பிறகான ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்க பேசணும். ஏன்னா இந்த சமூகம் எங்களை கரெக்டா ரிசீவ் பண்ணல. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. சொல்லு, நீ யாரா நண்பே? நீ யா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்டு விடாம தட்டி பறிச்ச துரோகி, துரோகி, துரோகி. மன முறிவு செய்திருக்கக்கூடிய பெண்கள் வெர்சஸ் பொதுமக்கள் அல்லது சமூகம். ஓகே, நான் முதல்ல பப்ளிக் டவர் இந்த பக்கம் தான் பப்ளிக் இல்லையா? வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? நீங்க சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா சார்? நான் வாங்க கூப்பிட்டு கிரௌடா சார். யாருப்பா அது கிரௌடு? யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்களோ லைஃப்ல? ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சப்போஸ் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் எப்படிண்ணே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சரி வாங்க போலாம் சார். மனப்பக்குவம் இல்லையோ அப்படின்னு தோணுது. அதை தாங்கிக்கக்கூடிய டாலரன்ஸ் அவங்ககிட்ட இல்ல. தெரியும் சாரி கேட்க மாட்டாங்க. எங்க அக்கா டைவர்ஸ் சார், பண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும், நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த மனுஷன் வாழ்க்கையில என்னதான் அடங்கிருக்கணும்னு புரியலனே. ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவான் பட்டிக்காடு ஜோசியர் சொல்லிருக்காரு. சோ அவங்களுக்கு மனப்பக்குவம் பொறுமை இல்லனால டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவசரப்பட்டு எடுத்துறாங்க ஒரு முடிவு எடுத்து. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தா நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு டிவோர்ஸ் தகவல் தெரிஞ்சா இவருடைய உண்மையான ரியாக்ஷன் என்ன? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோ, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும், முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்களுக்கு வந்ததே. எப்படான்னு தெரியுற நீயே இருடி வந்து பாக்குறவங்க கணக்க. முதல்ல நாமளே இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணிருக்க மாட்டோம். அப்ரோச் பண்ணவங்க ஆப்போசிட் பார்ட்டியா கூட இருக்கலாம், நம்மளுக்கு உண்மையாலுமே விருப்பம் கூட இல்லாம கூட இருக்கும், ஆனா அது நம்ம மேல திணிக்கப்படும். அதுலயும் நாம வேலையில இருந்துட்டா நீ வேலைக்கு போறேன்ற திமிரு, உன்னால காப்பாத்திட முடியும்ன்ற திமிரு, அதனாலதான் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு சொல்லுவாங்க. என்னடி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோன்ற திமிர்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்றியா? மாப்பிள்ள ரொம்ப நல்லவராச்சு, ரொம்ப சைலண்ட் ஆச்சு, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனியா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் இருக்கும். என்னமா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது, நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா? தங்கமான மாப்பிள்ளைய தப்பா சொல்லிட்டியம்மா. முதல்ல அனுதாப பார்வை. அந்த அனுதாப பார்வையே எங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. எங்கனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிற காரணத்துக்காக தான் நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க வந்துடுறோம். வண்டி டாப் கியர்ல போயிட்டு இருக்கு, இழுத்து நிப்பாட்டுங்க. நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா? கணக்கல இப்ப செப்பரேட்டட் ரைட்டா? இந்த அனுதாப பாறை உங்க மேலே இருக்கும், உங்களுடைய முன்னாள் கணவர் மேலே இருக்கும், பிள்ளைகள் மேலே இருக்கும், பட் சமூக அனுதாபம் எல்லாம் படக்கூடாது. நேராக நேராக பேசு, ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? எங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார். எங்க அப்பா சொன்னது மாப்பிள்ள மேல எந்த தப்பும் கிடையாது, எதா இருந்தாலும் பொறுமையா போலாம். தாயில் திறந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவே சொல்லிட்டாரா? திமுரு பிடிச்சது இது, எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் எங்க போய் வாழ போகுது அப்படின்னு. இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சில முக்கியமான குறிப்பெல்லாம் மொரமாமனுக்கு மட்டும்தானா தெரியும். திருமண முறிவை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், சமூகம் எப்படி பார்க்குது? என்ன ஃபர்ஸ்ட் எல்லாருமே நீ மேரிடா தான் கேட்பாங்க. இப்ப எதுக்குடா சம்மந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்மந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற? கேள்வி கேக்குறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது.
ஸோ அதுக்கப்புறம் நானாக தான் மென்ஷன் பண்ணுவேன், நான் மேரிடு அண்ட் டிஓசி அப்படின்னு நானாக தான் மென்ஷன் பண்ணுவேன். இதற்கு இது பதில் இல்லையே. கேள்வி மேல கேள்வி கேட்கற அளவு நெருக்கம் இருக்கவங்கள்ட்ட சொல்லலாம். வலிந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கறேன். தெளிவான வார்த்தைகள்லாம் இப்ப வந்துருச்சு. சிங்கிள் அப்படின்னா நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதே ஒரு ரெண்டு தெரு தாலியோ நாலு தெரு தள்ளி இருக்கிறவங்களோ என்ன மாதிரி நீங்க வந்து இருக்கு பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். திரும்ப திரும்ப நீ அதே ஏரியா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க. எனக்கும் கஷ்டமா இருக்கணும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கணும், எப்படி இல்லாம போக நீங்க டைவர்ஷன் சொல்றது பெருமை நினைக்காதீங்க. வாழ்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு அந்த சாவுக்கே பெருமை. நான் விட்டுட்டு வந்து சிங்கிளா வந்து என் பையனை நான் வேலை செஞ்சு வளர்க்குறேன் அது ஒரு கர்வம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி நான் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, இவங்க மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அது டைவர்ஸ் லேடி தான், அது சிங்கிள் உமன் தான், அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 hour ஓட்டி வச்சா கூட செய்யும். உங்களுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு, சட்டாளங்களா உங்க மத்தியெல்லாம் வளாக முடியாதாடா. நீங்க ஒரு டிவோர்ஸின்னு உங்களை சுருக்கிக்க கூடாது அப்படிங்கறத நான் நீ நான் ஆதரிக்கிறது. என்னடா இவ்வளவு அட்வான்ஸா பேசுறானேன்னு பாக்குறியா, நான் பொறப்பலதான் பட்டி காட்டான் திங்கிங்ல இங்கிலீஷ்கார மாதிரி. டிவோர்ஸ் அப்ப நாங்க உடஞ்சு போயிடுறோம், அப்ப உடஞ்சு போகல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் தேவைப்படுது. யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றதை கேளு, சுத்தி பாரு அத்தனையும் திசை, நடந்தும் பாரு அத்தனையும் பாதை. எங்களை நாங்க தனியா நிறுத்திக்க, சோ அந்த தைரியத்தினால வர சைடு எஃபெக்ட் தான் அது பெருமை. என்ன தளபதி ராய், வேண்ட தளபதி வெளியில வரணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் வரேன் அப்பா அம்மாவோட சேர்ந்து. நான் செய்யற விஷயத்துக்கு என் வீடு கட்டுறதுக்கு என்னையவே ஒதுக்குனாங்க. என்னங்க சின்ராசு, என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு வாங்க ஓரமா வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி நான் பின்னாடி போயிட்டேன். சார் கொஞ்சம் பின்னாடி போ. இந்த மாஸ்க போட்டு யார் எங்க இருந்தா என்ன சார், அதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? ஓகே 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 சார். இப்போ நான் ஒரு ஸ்டிச்சர், எனக்கு ஒரு ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இருக்கும், அப்ப நான் மோஸ்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிருப்பேன். தனியா இருக்கிறதுனால உனக்கு எதை பார்த்தாலுமே கோவமா தெரியுது. நான் உப்பு பண்றேன், போன நோண்டிக்கிட்டு சாப்பிட்டா இப்படிதான். இல்ல அவங்க சொன்னாங்க சார், கண்ணு எதிர்க்க பேசுறாங்க, எதிர்க்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்ட்டு. அது உண்மை நடக்கும், நடக்கதான் செய்யும். ஏன்னா உங்களை பார்த்தாவே ஒரு பயம் வரும். பார்த்தாலே தெரிகிறது, தெரிகிறதா அந்த பயம் இருக்கட்டும். இந்த மாதிரி நான் ஃப்ரீயா இருக்கேன், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க கூட இருந்துட்டு இவனுக்கு சோத்தாக்கி போட்டுக்கிட்டு சொல்லும் போது ஜாலியா இருக்கிறதுக்கும் இந்த சமூகத்துல வந்து இடம் இருக்கான்னு கேட்டா அது நாங்களாம் தரமாட்டோம். அவங்க ரொம்ப ஷார்ப், ஜாக்கிரதையா நடக்கணும், யோசிக்காம பேசுறதோட விளைவு நிறைய பேர் மாட்டுவான். நான் வந்து சமூகத்தின் சார்பா பேசுறேன். இன்னொரு ஒரு டிவோர்ஸிய பார்த்தா என்னுடைய வீட்ல இருக்க பெண்கள் அது உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம்னு உங்க சுய புத்தி எங்க போச்சு? ஆனா லேடிஸ் அவங்க சாதாரணமா நல்லா பேசுவாங்க, சண்டைனா ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றேன், இத தான் நான் சமூகம். நாங்க கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யார் சொல்றா? என்ன நம்ம பேசுவே, பேசுறா ஏதாவது பேசுறா, என்னடா அப்படி முறைக்கற? அவங்க தான் சர்டிஃபைட் பர்சன் அது சார், டைவர்சன் டைவர்சன்ட்டாங்களே அவங்க தான். அட சும்மா இரேடா, நீங்க சொல்றீங்க இவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு? போன பொங்கலுக்கு நானு
இந்த சம்மருக்கு நீங்களா சாவுடா? அடங்குங்கிற வார்த்தையே எவ்வளவு ஒரு ரூடான வேர்ட் சார். நீங்க எப்படி அதை நீங்க சொல்றீங்க? ஒரு பெண்ணோட தகப்பை அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சார், சின்ன பையன் சார். ஆனா அந்த மாதிரி பேசலையே, இவனடா சின்ன பையன். அந்த பெண்ணோட உயிர் போகும் வரையிலா விவாகரத்து பண்ணுங்க. ஆனா அது வந்து சமூகத்துக்கு கேடுன்னு சொல்லுவேன். திருப்பி என்ன கேடு விளையும்? சனியனுக்கு தந்தி அடிச்சுட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. நான் வளைஞ்சு போறேன், என் ஒய்ஃப் வளைஞ்சு போறாங்க, எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, என் சமூகம் சந்தோஷமா இருக்குன்றதுதான் என்னோட வார்த்தை. இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? எல்லாருமே பாவமாவே பார்க்க முடியாது. பத்து கேஸ பாக்கும் போது நாலு கேஸ்ல நிஜமாலுமே ஜென்ஸே இருக்காங்க. இப்ப இவங்க மேல இவ்வளவு நாள் நம்ம பரிதாப வச்சிருந்ததெல்லாம் தப்போ? எல்லாத்தையும் பாக்கணுமோ இல்லையோ? இல்லன்னா வழுக்கி விழுந்துருவோமோ இல்லையோ? ஆமாங்க, அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஃபேக் அலிகேஷன் நம்ம மேல கொடுத்துருந்தாங்கன்னா அதை இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு மெனக்கெட வேண்டியதா இருக்கும். இன்கேஸ் அதை நம்ம ஃபேக்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணாம போயிடுறாங்க. காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கைவிட்டு அடிச்சிருக்கணும். சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு பெண் அந்த சமூகம் எப்படி எல்லாம் பார்க்குது நடத்துதுன்னு கேட்டோம். ஆணுக்கு அது எப்படி இருக்கு சொல்ல முடியாது. Everyone will be depressed as hell. உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கேட்பாங்களே. ஒழிஞ்சா அதுக்கு நான் வெளியே காட்டிக்கினது. இந்த 7 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்த பிறகு அந்த திருப்பி அந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு நிமிஷம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணியே கண்மணி. சமூக ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பா எங்களால சக்சஸிவா இருக்க முடியாதுங்க சார். சமூகம்னு இப்ப இங்க எங்க தரப்புல இருந்து குறையா சொன்னது எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் பத்தி தான். உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. ஒரு பெண் தனியா இண்டிபெண்டா வாழலாம் அப்படின்னு இந்த சமூகம் நினைக்குது. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு என்ன பிரஷர் பண்ணதே எங்க ஃபேமிலி தான். ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. இன்னைக்கு ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது. எல்லாம் போதும். யார நம்பருமே தெரியல தாசுனா. என்னோட தூக்கம் 6 மணி நேரம் தான். இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்ல. சொன்னதுனால பண்ண தப்பு இன்னைக்கு என்ன ஓவர் ஹார்ட் வொர்க் பண்ண வச்சிருச்சு. அதா மூத்தவங்க சொன்னா கேக்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு 8 போயிருப்பானாமே. இந்த முடிவு எடுத்தது நீங்க தவறுன்னு தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டா சார். ஆனஸ்டா எங்க வீட்டுக்காரர் நான் மன்னிப்பே கேக்குறேன். நான் என் ஃபேமிலி பேச்ச கேட்டு பண்ண விஷயம் எல்லா பிரச்சனையுமே நானே சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனுஷ வாழ்க்கை அப்படிதான் சார். ஆறுதல் தேடி அலைஞ்சு பாதி வாழ்க்கை போயிடுது. என்ன பேசுவீங்க? பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை. அப்ப சாத்து